Hello friends, welcome to my channel madhuseasykitchen. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னோட சேனல்ல இருந்து வெண்டைக்காய் வறுவல் ரொம்ப டேஸ்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரலோ எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வெண்டைக்காவை. இது நம்ம டேஸ்டா பண்ணி கொடுத்தோம்னா இன்னும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. நான் சொல்ற அளவுகளோட பண்ணீங்கனா ரொம்ப டேஸ்டா வரும். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனல் லைக் பண்ணலனா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு ஹாஃப் கேஜி வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். இது நல்லா தண்ணியில் மூணு தடவை அலசிட்டு கொஞ்சம் கூட தண்ணியே இல்லாமல் இது மாதிரி நல்லா தொடச்சி வச்சுக்கணும். அடுத்ததாக இது கட் பண்ணுறது கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணணும், பொடியாக இருக்கக்கூடாது. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் கடுகு, ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம். வெந்தயம் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பருப்பெல்லாம் செவந்த பின்னாடி ரெண்டு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு நல்லா செவக்கணும், அந்தளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே வச்சுட்டு பண்ணணும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்திட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். அடுத்ததாக ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அதனால் இப்போவே நம்ம வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். அந்த தக்காளி தண்ணியிலேயே அந்த கல் உப்பு வந்து நல்லா கரைஞ்சி வதங்கிடும். இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா கரைஞ்சி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ப்ளைன் மிளகாய் பொடி, ஒரு டீஸ்பூன் தனியாக பொடி சேர்த்திக்கலாம். வேறு எதுவுமே வேண்டாம், இதுவே போதும். மிளகாய் பொடி உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்திக்கிங்க. தக்காளியெலாம் நல்லா கரைஞ்சி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்ச வெண்டைக்காவை சேர்த்திக்கலாம். வெண்டைக்காய் இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக தான் வெட்டணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி மீடியம் சைஸில் வெட்டணும். சிறுசாக வெட்டிட்டோம்னா ஒரு மாதிரி குழஞ்சி போயிடும். கொஞ்சம் பெரிய பீசஸாக வெட்டினோம்னா நமக்கு வந்துட்டு சாப்பிடும்போது தனித்தனியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னொன்று, நம்ம வெண்டைக்காய் வறுவல் செய்யும்போது ஒன்று நான்ஸ்டிக்கில் செய்யணும் அல்லது இது மாதிரி இரும்பு கடாயில் செய்யணும். அப்போ தான் அடியில் வந்து பிடிக்காது. ஏன்னா வெண்டைக்காய் வழவழன்னு இருக்கும் இல்லையா, அது அடியில் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி கருத்து போயிடும். சில்வர் பாத்திரத்தில் செஞ்சாலும் அப்படி தான் ஆகும், அலுமினிய பாத்திரத்தில் செஞ்சாலும் அப்படி தான் ஆகும். இது மாதிரி நான்ஸ்டிக் அல்லது இரும்பு கடாயில் செஞ்சால் ஒட்டியே வராது, கலரும் மாறாது, நமக்கு குழக்குழன்னு இருக்காது. வெண்டைக்காய் வறுவல் குழக்குழன்னு இல்லாமல் இருக்கிறதுக்கு சர்க்கரை சேர்த்துவாங்க அல்லது பால் சேர்த்துவாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. நம்ம நான்ஸ்டிக் அல்லது இரும்பு பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் கூட குழக்குழன் வராது. அது இல்லாமல் இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி குழக்குழன் ஆகிடும். கொஞ்சம் பெரிய பீசஸாக மீடியம் சைஸில் கட் பண்ணோம்னா வெண்டைக்காய் வறுவல் குழக்குழனே வராது, ரொம்ப அருமையாக வரும். அது இல்லாமல் வெண்டைக்காய் வறுவல் சீக்கிரம் வந்து வதங்கிடும், ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லாவே வதங்கிடும். மொத்தமாக சென்ட்ரலில் சேர்த்து வச்சுட்டு அப்பப்போ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததான் நான் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்த போகிறேன். தேங்காய் துருவல் வந்து உங்களோட விருப்பம்தான், இஷ்டம் இருந்தால் சேர்த்திக்கலாம் அல்லது இதோட கூட விடலாம். நான் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் துருவல் சேர்த்திட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், அருமையான வெண்டைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது சாத்து கூட, தை சாத்து கூட, சாம்பார் சாத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் சாதத்து கூட வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களாம் வெண்டைக்காய் சாதம்னு சொல்லிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பொரியல் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நான்ஸ்டிக் சில்வர் பாத்திரம் இல்லைன்னா கவலையேப்பட வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன ஸ்டவ்வில் மினிமம் ஃப்ளேமில் வச்சுட்டு அலுமினிய பாத்திரம் அல்லது சில்வர் பாத்திரத்தில் பண்ணலாம். பண்ணும்போது அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டேன், அதில் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கூட விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க, மற்றபடி நல்லாவே வரும். இது மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக வெட்டிக்கணும். சிறுசாக வெட்டினீங்கன்னா ஒரு மாதிரி குழக்குழன் ஆகிடும். பெரிய பீசஸாக வெட்டினா தனித்தனியாக நமக்கு வெண்டைக்காய் வறுவல் கிடைக்கும். இது வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு கொடுத்துட்டு என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் மாதுசிசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்துக்கலாம்.
நான் மீண்டும் விரைவில் இன்னொரு சுவையான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு அவங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.